ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நான்மணி கடிகை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நான்மணி கடிகையினுடைய உருவம் பார்த்திங்கன்னா இதனோட ஆசிரியர் வந்து விளம்பின் ஆகினார் ஊர் வந்து விளம்பி பாடல்கள் வந்து ரெண்டு ப்ளஸ் நூற்றி நான்கு பாவகை பார்த்திங்கன்னா வேண்பா பெயர் காரணம் பார்த்திங்கன்னா நான்கு ப்ளஸ் மணி ப்ளஸ் கடிகை நான்மணி கடிகை கடிகை அப்படின்னா வந்து துண்டு ஆபரணம் தோல்வலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் உண்டு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வலை நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் அப்படிங்கிறதால தான் நான் கடிகை பெயர் பெற்றது கடவுள் வாழ்த்து பாத்தீங்கன்னா முதல் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடலிலும் நான்கு கருத்துக்கள் வந்து இருக்கு கடவுள் வாழ்த்து வந்து பாத்தீங்கன்னா திருமால வந்து பற்றியது நெக்ஸ்ட் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துக்கள் இருக்கு நூலில் வடமொழி கலப்பு வந்து அதிகமாக இருக்குது இந்நூல் வந்து தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்குரியது ஜியூ போப் வந்து இந்நூலினுடைய ஏழாயிரத்தி நூறு ஆகிய இரு பாடல்களை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்துருக்காரு இந்நூலின் மிக பிரபலமான அடி என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படிங்கிறது தான் வந்து பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் முக்கிய அடிகள் பார்த்தீங்கன்னா யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இந்நிலத்தே மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் இன்றாலோடு என்ன கடவுளும் இல் கொண்டானில் சிறந்த பிறரில் மனைக்கு விளக்கம் மடவால் மடவாலுக்கு விளக்கம் புதல்வர் புதல்வருக்கு விளக்கம் கல்வி கல்விக்கு இலக்கம் புகழ்சால் உணர்வு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா வாய்